போகும். காஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல 202 என்ன தலைப்புன்ற நேரம் பொதுவாக எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு பகுதி தான் சயின்ஸ் அண்ட் ஈஸ்தட்டிக் இன் இஸ்லாம். இஸ்லாத்தில் அறிவியல் மற்றும் அழகியல் கலைகள், இது பொதுவாக நாங்க இஸ்லாமிய நாகரிகம் செய்திருந்தால் அட்வான்ஸ் லெவல்ல இஸ்லாமிய நாகரிகம் செய்திருந்தால் நீங்க அதுல ஒரு அறிமுக விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள். என்னது இஸ்லாம் அறிவியலுக்கும் அழகியலுக்கும் வழங்கியுள்ள பங்களிப்புகள் அல்லது முஸ்லீம்களுடைய பங்களிப்புகளை ஒரு அறிமுக விளக்கம் நீங்க அட்வான்ஸ் லெவலுக்கு பொருத்தமான அளவுல ஒரு சுருக்கமாக நீங்கள் இந்த விடயத்தை விளங்கி இருப்பீர்கள். அந்த விடயத்தை மிக விரிவானதாக புதிய விடயங்களோட புதிய அறிவுகளோட தொடர்பு படுத்தி நோக்குகின்ற ஒரு துறை தான் ஐஎஸ்சிஇ 202 என்கின்ற இந்த பகுதி. இந்த பகுதியில் உள்ளடக்கக்கூடிய துணை பாடங்கள் என்ன, துணை தலைப்புகள் என்ன என்று பார்க்கலாம். முதலாவது அறிவியல் துறைக்கான அல் குர்ஆனின் வழிகாட்டல்கள். அல் குர்ஆன் அறிவியலுக்கு எவ்வாறான வழிகாட்டலை வழங்கியுள்ளது, இஸ்லாம் உண்மையில அறிவியல் மார்க்கமா அல்லது அறிவியலுக்கு வழிகாட்டி இருக்குதா இல்லையா, அப்படியாக வழிகாட்டி இருந்தால் எந்தெந்த அடிப்படையில குர்ஆன் அறிவியலுக்கு வழிகாட்டி இருக்குது என்ற விடயத்தை தான் நாங்க இன்னைக்கு இந்த தலைப்புல பாக்குறோம். அறிவியலும் இஸ்லாமும், கல்வியும் இஸ்லாமும் என்ற தலைப்பை தான் நாங்க இதுல பார்க்க போகிறோம். இரண்டாவதாக முஸ்லிம் உலகில் கிரேக்க அறிவியலின் தாக்கம். பொதுவாக முஸ்லிம்கள் அறிவியல் துறையில் வளர்ச்சி கண்டமைக்கும் மிக பிரதான காரணங்கள் ஒன்று குர்ஆனுடைய வழிகாட்டல், அது இல்லாம எதையும் செய்திருக்க மாட்டார்கள். இந்த குர்ஆனுடைய வழிகாட்டலோடு இணைந்ததாக அடுத்ததாக தொடர்புபடுகின்ற விஷயம் தான் கிரேக்க தொடர்புகள் அல்லது பிற கலாசார தொடர்புகள். இந்த கிரேக்க அறிவியலோட தொடர்பும் எந்த அளவுக்கு இஸ்லாமிய உலகத்துல முஸ்லிம்கள் மத்தியில அறிவியல் துறையிட வளர்ச்சியில தாக்கம் செலுத்தியது. தாக்கங்கள் என்று வருகின்ற பொழுது இரண்டு பகுதிகள், ஒன்று சாதகமான தாக்கம், ரெண்டு பாதகமான தாக்கம். இந்த இரண்டு பகுதிகளும் சாதக பாதகங்களோடு உங்களுக்கு கிரேக்க அறிவியல்ல முஸ்லிம்கள் தொடர்புபட்டதால் ஏற்பட்ட சாதகங்கள், கிரேக்க அறிவியலில் முஸ்லிம்கள் தொடர்புபட்டதால் ஏற்பட்ட பாதகங்கள் என்று இரண்டு பிரதான பிரிவுகளாக இந்த இரண்டாவது தலைப்புகளுக்கு கற்பிக்கப்படும். மூன்றாவது தலைப்புகளை பொறுத்தவரையில அறிவியல் மற்றும் நுண்கலைகள், சயின்சஸ் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த கலைகளுக்கான முஸ்லிம்களுடைய பங்களிப்புகள். இந்த அறிவியல் கலைகளை பொறுத்தவரையில பொதுவாக மருத்துவத்துறை, மெடிசின் நாங்கள் சொல்றோம். இந்த மருத்துவத்துறைக்கான குர்ஆனுடைய சுன்னாவுடைய சஹாபாக்களுடைய அதுக்கு பிறகு வந்த துறை சார்ந்த அறிஞர்களுடைய பங்களிப்புகள் யாவை, அது எவ்வாறு முஸ்லிம்களால் வளர்த்தெடுக்கப்பட்டது, மத்திய கால முஸ்லிம்களோட மிகச்சிறப்பு பெற்ற ஒரு துறையாக எங்களுக்கு சொல்லலாம் மருத்துவம். அதுக்கு அடுத்த மிகச்சிறப்பு பெற்ற அல்லது சமதரத்தையுடைய ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் வானியல். இன்று வானியல் என்றாலே எங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது கலீஃபா மாமூன் ரஷீத். இப்போ மாமூன் ரஷீதுடைய அந்த பங்களிப்புகளுக்கு குர்ஆன் எவ்வாறு தாக்கம் செலுத்தியது, மாமூனுக்கு மட்டுமல்ல மாமூனுக்கு முன்னால் இருந்தவர்கள் நிறைய வானியல் பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். இந்த வானியல் துறையில ஒவ்வொரு துறையிலையும் முஸ்லிம்களை ஈடுபடுத்தக்கூடிய காரணிகள் யாவை, அல்ல குர்ஆனுடைய பங்களிப்பு என்ன, சுன்னாவுடைய பங்களிப்பு என்ன, மத்திய கால முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்ன என்ற விடயங்கள் மிக விரிவாக ஆராயப்படும். மூன்றாவதாக புவியியல் ஜியோகிரபி, நான்காவதாக மேத்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிலோசபி, அடுத்த ஹிஸ்டியோகிரபி வரலாற்றியல் ஹிஸ்டியோகிரபி, அதேபோன்று கெமிஸ்ட்ரி ரசாயனவியல், பிசிக்ஸ் பௌதீகவியல், டெக்னாலஜி தொழில்நுட்பவியல், அக்ரிகல்ச்சர் விவசாயம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல், இந்த துறைகளுக்கான முஸ்லிம்களுடைய பங்களிப்புகள் யாவை, இத்துறையில சிறப்பான அறிஞர்கள் அல்லது துறை தேர்ந்த இன்டலெக்சுவல்ஸ் அறிஞர்கள் யார், அவருடைய பங்களிப்புகள் என்ன என்பது சம்பந்தமாக மிக விரிவாக உங்களுக்கு இந்த ஒவ்வொரு தலைப்பும் தனித்தனி தலைப்புகளாக உங்களுக்கு இது ஆராயப்பட இருக்கின்றது. அடுத்ததாக இதுல அடுத்த பகுதி, இன்னொரு பகுதி இருக்குது, அழகியல் பற்றி இஸ்லாத்தின் நோக்கு. இஸ்லாம் அழகியலை எவ்வாறு கருதுகின்றது, அழகியல்டா என்ன, ஒரு விடயத்தை அழகுபடுத்துதல். உதாரணமாக சொல்லுவோம், இப்ப இந்த இடத்துக்கு என்னது நான் கிளாஸ் செய்ய வாரணத்துல நான் என்ன அழகுபடுத்தி கொண்டுதான் வந்திருக்கிறேன், அது மனிதனுடைய இயல்பு. நாங்க இருக்கிற இடங்கள், நாங்க பாவிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அழகாக இருக்கணும் நாங்க விரும்புறோம் இல்லையா. இந்த அடிப்படையில இந்த அழகியல் என்பது மனிதனுடைய ஒரு உணர்வு, இயல்பு. அந்த இயல்பை இஸ்லாம் எவ்வாறு கையாளுகின்றது, அதை ஆகமாக்குன்றதா அல்லது கட்டுப்படுத்துகின்றதா அல்லது நெறிப்படுத்துகின்றதா, இது பற்றிய
குரான் சுன்னாவுடைய ஆதாரங்கள் அடிப்படையில அழகியல் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, என்ன நிலையில் இருக்கின்றது என்ற விடயத்தை தனியான தலைப்பானாங்க இதுல பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த அழகியல் கலைகளுக்கான இவ்வழகியல் கலைகளுக்கான முஸ்லிம்களுடைய பங்களிப்புகள், மிக முக்கியமாக மியூசிக், இசைக்கலை. இன்று இந்த இசைக்கலை என்பது தவறாக பலரால் புரியப்பட்டுள்ள ஒரு விஷயம்தான் இசைக்கலை. சிலர் அதனை தெளிவாகவே ஹராம் என்று முற்றுமுழுதாக விலகி இருக்கிறார்கள், சிலர் அதனை முற்றுமுழுதாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். எனவே இசைக்கலை என்றால் என்ன? இசைக்கலையில இருக்கக்கூடிய விமர்சன ரீதியான இரண்டு பகுதியில் ஆகமாக்கப்பட்டது, ஆகமாக்கப்படவில்லை. இதிரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உண்மையிலே இசைக்கலை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, முஸ்லிம்களுடைய இசைத்துறை சார் பங்களிப்புகள் யாவை, நபிகளார் காலம் முதல் மத்திய கால முஸ்லிம்கள் வரும் வரைக்கும் இந்த இசைக்கலை எவ்வாறு இஸ்லாமிய சமூகத்தில் தாக்கம் செலுத்தியது, சாதக பாதக தாக்கங்களை எவ்வாறு செலுத்தியது என்ற விடயத்தை இசைக்கலை என்ற விஷயத்தில் நாங்கள் படிக்க இருக்கிறோம். அடுத்தது கட்டடக்கலை, ஆர்கிடெக்சர். இந்த உலகத்துல மனிதன் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான துறைகளில் ஒன்றுதான் கட்டடக்கலை. என்றால் உடை, உணவு, உடை, உறையுள் என்பது மனிதனுடைய அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவையில மூன்றாவது தேவை உறையுள். உறையுள் என்ற விடயத்தோடு தொடர்படுகின்ற ஒரு மிக முக்கியமான துறை தான் இந்த கட்டடக்கலை. எனவே இந்த கட்டடக்கலை என்றால் என்ன? கட்டடக்கலை எவ்வாறு முஸ்லிம்கள் மத்தியில் அறிமுகமாகியது, இவர்களிடம் காணப்பட்ட பண்டைய கட்டட முறைகள் யாவை, குறிப்பாக மஸ்ஜித் கட்டட நிர்மாணம், மஸ்ஜித் கட்டடத்தினுடைய சிறப்பம்சங்கள், பிறகு அது எவ்வாறு நவீன கட்டடக்கலையை நோக்கி நகர்ந்தது என்ற விடயங்களோட மத்திய கால கட்டடங்கள் சிலவற்றை குறிப்பிட்டு அவற்றினுடைய சில கட்டட பங்களிப்புகள் சம்பந்தமாக இதுல நகர் நிர்மாணம், கோட்டை நிர்மாணம், இவ்வாறாக பல்வேறு விடயங்கள் எல்லாம் இதுல தொடரப்படும். என்ன இவ்வாறான விடயங்கள் உள்ளடக்கியதாக இந்த கட்டடக்கலை என்ற அம்சம் உனக்கு இருக்கு, அமையோ இருக்கின்றது. அடுத்ததாக எழுத்தணி கலை, கேலிகிராஃபின்னு நாங்க சொல்றோம். எழுத்தணி கலை முஸ்லிம்கள் மத்தியில தோற்றம் பெற்ற அல்லது முஸ்லிம்களால் உருவாக்கி வளர்க்கப்பட்ட மற்றும் ஒரு மிகச்சிறப்பான துறை தான் எழுத்தணி கலை. எடுத்துல இஸ்லாம் சிற்பத்தையும் சித்திரம் வரைவதையும் தடை செய்தது ஜாஹிலிய காலத்துல, அல்லது இஸ்லாமிய ஆரம்ப காலங்கள்ல, இஸ்லாம் அறிமுகமாகிய காலங்கள்ல ஓவியக்கலையையும் சிற்பக்கலையும் இஸ்லாம் தடை செய்தது. எனவே இவ்வாறான இயல்பான பண்புகளை கொண்டவர்கள் இருப்பார்கள். சிலர் ஓவியத்தில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருப்பார்கள், அவளுக்கு ஓவியம் தான் ஏழு, ஓவியம் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சிலருக்கு சிற்பம் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப நவீன காலத்துல நாங்க சித்திரம் வரைவதாக இருந்தால், அல்லது மத்திய கால பகுதிகளில் சித்திரத்தில் ஈடுபாடு உடையவர்களுக்கு அந்த சித்திரம் வரைய முடியாது. ஏன்னா இஸ்லாம் சித்திரத்தை, உருவம் வரைவதை இஸ்லாம் தடை செய்திருக்கு இல்லையா. எனவே இந்த நிலையில எழுத்தணி கலை என்கின்ற ஒரு தனியானது ஒரு கலை, கேலிகிராஃபி என்கின்ற ஒரு தனியான கலை முஸ்லிம்களால் தோற்றுவிக்கப்பட்டு அது வளர்த்தெடுக்கப்படுகின்றது. எனவே இந்த எழுத்தணி கலை வளர்வதற்கு குர்ஆன் சுன்னா எவ்வாறான தூண்டுதல்களை வழங்கினீர்கள்? எந்த துறைக்கும் குர்ஆனும் சுன்னாவும் என்னது கைட், வழிகாட்டல் வழங்காம இல்லை. எனவே இந்த எழுத்தணி கலைக்கும் இஸ்லாம் எந்த அளவுக்கு வழிகாட்டல் வழங்கியிருக்குது, சுன்னால இந்த எழுத்தணி கலைக்கு எவ்வாறான புகழாரங்கள், எவ்வாறான ஊக்குவிப்புகள் வழங்கப்பட்டிருக்குது, பிற்பட்ட கால முஸ்லிம் அறிஞர்களால எவ்வாறு இந்த தனித்தனி எழுத்து வகைகள், கூஃபியா இருக்கலாம், ரிகாவா இருக்கலாம், நஸ்தலிக்கா இருக்கலாம், இவ்வாறான பல்வேறு எழுத்தணி வகைகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டு அந்த எழுத்தணி வகைகளுடைய பண்புகள் அவையுடைய தடிப்பமானவையா, நேர்கோடுகளை கொண்டவையா, புள்ளிகளை கொண்டவையா, உயிர்குறிகளை கொண்டவையா, இவ்வாறாக பல்வேறு விடயங்கள் எழுத்தணி கலையில் உனக்கு ஆராயப்பட இருக்கின்றது. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் நீங்க ஏலவல்ல ஓரளவு படிச்சிருப்பீங்க, ஒரு அறிமுக விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள். அந்த விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவானதை, இன்னும் விரிவான விளக்கங்களாக இந்த விடயம் இந்த இடத்துல உங்களுக்கு கற்பிக்கப்படும். அடுத்ததாக இஸ்லாமிய உலகில் தோன்றிய கல்வி நிறுவனங்களும் நூலகங்களும், இறுதியான தலைப்பு 202 இறுதியான தலைப்பு, இஸ்லாமிய உலகில் தோன்றிய கல்வி நிறுவனங்களும் நூலகங்களும், குறிப்பாக நபிகளாருடைய மஸ்ஜிது நபவியில ஆரம்பித்து இன்று இருக்கக்கூடிய அஸ்ஹர் பல்கலைக்கழகம், முஸ்தன்சிரியா பல்கலைக்கழகம், குர்துபா ஜாமியா குர்துபா, கொரடோவா பல்கலைக்கழகம், இவ்வாறான பல்கலைக்கழகங்கள் வரை இஸ்லாமிய உலகில் தோன்றிய மிக பிரதானமான கல்வி நிறுவனங்கள் யாவை, அதே போன்று நூலகங்கள் என்று வழங்குகின்ற பொழுது
மிக முக்கியமாக தாருல் ஹிக்மா, ஜாஃபர் மன்சூருடைய காலத்தில் தோற்றம் பெற்ற தாருல் ஹிக்மா, பிறகு பைத்துல் ஹிக்மா, அதிலிருந்து பிற்காலங்களில் உமைய அப்பாசிய துருக்கிய அதாவது உஸ்மானிய ஹிலாபத்துகளில் தோற்றம் பெற்ற அந்த நூலகங்கள், அந்த நூலகங்களுடைய பங்களிப்புகள், இன்று அந்த நூலகங்களுடைய நிலை, சமகாலத்துல நாங்க இங்க படிக்கின்ற இஸ்லாமிய உலகின் முக்கிய நூலகங்கள், அந்த முக்கிய நூலகங்கள இன்றைய நிலை போன்ற விடயங்கள் இந்த இறுதி தலைப்பு உங்களுக்கு கற்பிக்கப்படும். எனவே இதுதான் இஸ்லாமிய நாகரிகத்தினுடைய இரண்டாம் வருடத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பருவங்களினதும் பாட விதானங்கள்.